செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். திருச்சி தெப்பக்குளத்தில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான அருணாச்சல மன்றத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இதில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருநாவுக்கரசர், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மக்கள் தொகை அதிகம் உள்ள இடம், அதே போல் வெளியூர் மக்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம், பஞ்சபூரில் மிகப்பெரிய பேருந்து நிலையம், ரிங் ரோடுகள் போன்ற திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது. எனவே இங்கு உள்ள சாலை பிரச்சனைகள் வரும் நாட்களில் முழுமையாக சரி செய்யப்படும். தேசிய அளவில் மூன்றாவது அணியை மம்தா பானர்ஜி உருவாக்குவதில் முனைப்பு காட்டி விடுகிறார் என்கின்ற கேள்விக்கு, யார் வேண்டுமானாலும் பிரதமராக வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபடலாம், ஆனால் பிஜேபிக்கு மாற்று இந்தியாவில் காங்கிரஸ் மட்டுமே. அதேபோல் நரேந்திர மோடிக்கு மாற்றாக அடுத்த பிரதமர் என்றால் கண்டிப்பாக அதில் ராகுல் காந்தி தான். இந்தியாவில் தற்போதைய நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று என்றால் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்த மிகப்பெரிய கட்சியாக உள்ள காங்கிரஸ் மட்டுமே. உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருவது குறித்த கேள்விக்கு, அமைச்சராக வேண்டும் என்றால் அதுக்கு பிரதானமானது சட்டமன்ற உறுப்பினர் பதவி, எனவே உதயநிதிக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் என்னுடைய வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். நன்றி.